வணக்கம். இது விசுவின் உறவுகள் தொடர்கதை. இதுவரைக்கும் வந்த எபிசோட்ஸில் அப்பாவோட லைஃப் ஜேர்னியில் ட்ராமா டேஸ் நிறைய பேசிட்டோம். நிறைய கெஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொன்னாங்க. இந்த தருணத்தில் தான் வந்து அவரோட லைஃப் ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு டிரான்சிஷன் ஆன டைம். ஸோ இதில் வந்து முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதாலயாவுக்கு உண்டு. அதில் தான் நிறைய படங்களுக்கு கதைகள் எழுத ஆரம்பித்தார். கே பாலச்சந்தர் சார் அவர் வந்து முக்கிய பங்கு வகித்தவர். அன்றைய கவிதாலயாவில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஓன் கம்பெனி ஆரம்பித்து அதில் ப்ரொடியூசராக மாறி அதுக்கப்புறம் பல படங்களில் நடித்து இப்படி பன்முகங்கள் கொண்ட திரு பிரமிட் நட்ராஜன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பிரமிட் நட்ராஜன். வணக்கம் நட்ராஜன் அங்கிள், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ ஸோ நைஸ் ஆஃப் யூ இந்த இந்த ஷோவில் கலந்துட்டு விசுவோட எனக்கு அவரை நான் எப்போ மீட் பண்ணேன், அவரோட எப்படி பழக்கங்கள், எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நெருக்கமானோம், அவருடைய மறைவு வந்து என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அதை வந்து சந்தோஷம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு மன நிறைவுன்னு மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ. நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. இத்தனை அதான் ஒரு ஒரு ஃபியூ எபிசோட்ஸாக நாங்கள் வந்து ட்ராமா டேஸை பற்றி நிறைய பேசிட்டோம். நிறைய கெஸ்ட் வந்து அப்பாவோட ட்ராமா டேஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கப்புறமா ட்ராமாலேருந்து டிரான்சிஷன் சினிமாவுக்கு வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு கவிதாலயா தான், கவிதாலயா அண்ட் முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து மெயின் ரீசன். அதில் கவிதாலயா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து உங்களை விட்டால் ஆத்தென்டிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிற பல மெமரிஸை பொக்கிஷங்களை எங்களோட கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நிச்சயமாம்மா. முதல்ல விஸ்வ எங்கே பார்த்தோன்னு யோஜனை பண்ணால் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் ஒரு ட்ராமாவில் ஒய்ஜிபியோட ட்ராமா. ஒய்ஜிபி வந்து எல்லாம் ரொம்ப நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமானவர், மௌலி மகேந்திரா எல்லாரும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க ஒரு ட்ராமாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் போயிருக்கேன். அப்போது உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சீனில், ஏன்னா அதில் வந்து ஏஆர்எஸ் மௌலி மகேந்திராலாம் தான் மெயின் ரோல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் இது வருது, ஒரு சின்ன பையன் ஒரு ஓரமாக நிற்கிறான், வந்து நான் ஒரு ஒரு அவன் கொடுத்த ரோலை நல்லா பண்ணுறான்னு சொல்லுவேன். அது முடிஞ்ச உடனே நான் மௌலியை கூப்பிட்டு, யார் இப்போ அந்த பத்திரிகை நிறுவரோ ஏதோ ஒரு வருவார், அது எனக்கு அந்த இது மட்டும் ஞாபகத்தில் இல்லை. இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் அவன் நிற்கிறது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. மௌலி அப்புறம் கேட்டேன், மௌலி யாரா அந்த புதுசா ஒரு பையன் வந்து நின்னானே யாருப்பா? நான் விஷுன்னு அவன் பிரில்லியன்ட் நடராஜன், எல்லாம் அம்பத்தூர் எங்க கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவன், அவன் வந்து இப்பதான் யூஏல ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீயிங் விஷு, மீட்டிங் இல்லை. ஏன்னா அவன் ஸ்டேஜில் இருந்தான், நான் வந்து நீ வந்து அவருடைய பொண்ணு உங்கள்கிட்டயோ அல்லது மீடியாவில் பேசும்போதோ அவன் வந்து அவருனையும் அல்லது ரொம்ப மரியாதையாக பேசுறதும் நாகரீகம், பட் வந்து நான் அதை அந்த கொஞ்சம் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா விஷுவை வந்து நான் வந்து விஷு வந்து சொன்னார் வந்தார்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா விசு எனக்கு வந்து அவ்வளவு க்ளோஸ் ஆகிட்டதுனால நான் அவன் தான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் தயவு பண்ணி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவிதாலயா 1979 கவிதாலயா ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறதுல ரெண்டு மேட்டர் வந்து முடிவாயிடுது. ஒன்று வந்து ரஜினியை வச்சு படம் எடுக்கிறது, எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்றதுங்கிறது ரெண்டு மேட்டரும் முதல்ல முடிவாயிடுச்சு. பால்ச்சன் சார் நானும் அதை மட்டும் முடிவு பண்ணிட்டோம்.
அப்போ வந்து நான் கேட்டேன், ஸ்டோரி வந்து நீங்க பண்ணிடுறீங்களான்னு கேட்டேன், ஸ்டோரி டைலாக் நீங்க பண்ணிடுறீங்களான்னு சித்தாரே இப்ப கேட்டேன். அவர் வந்து இல்லப்பா நான் பண்ணல, வந்து விஷு பண்ணுவான்னு சொன்னார். நான் கொஞ்சம் யோஜனை பண்ணேன், எனக்கு வந்து ஒரு விதத்துல அதுல ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு விதத்துல ஏன்னா இவருடைய கம்பெனி கவிதாலயாங்கிறது இவர் கம்பெனியில இவர் ஸ்டோரி பார்ட்டிசிபேஷன் போகணும் இல்லையா, இவர் ஸ்டோரி பண்ணுவாரா ஸ்டோரி டைலாக் இவர் பண்ணுவாரான்னு நான் நினைச்சிருந்தேன். அட் த சேம் டைம் வந்து விசுவை பை த டைம் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தேன், விசுவோட பல அதுக்குள்ள நிறைய டிராமாக்கள் நடந்து வந்தது, விசுவோட இது பண்றது. அப்புறம் வந்து மழலை பட்டாளங்கிற அந்த படம் வந்து கலாகேந்திராக்காக எடுத்தாங்க. அப்போ வந்து லக்ஷ்மி மேடம் ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி அவங்க தான் டைரக்ஷன், விசு வந்து அசோசியேட் டைரக்டர் அண்ட் ரைட்டர் அந்த அப்படி போயிருந்தோம். அதெல்லாமே நான் பார்த்துட்டு வரேன். அதே மாதிரி பை த டைம் தில்லுமுல்லுவும் டிஸ்கஷன் அந்த ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அதனால விசுவோட டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு. விசு பண்ணினால் பெட்டர் நினைச்சிருந்தேன், ஏன்னா வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும் பொழுது பாலச்சந்திர சார்னா என்ன பண்ணுவோம்னா அவர் ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுருந்துட்டு அதுலேருந்து இறங்கி வர மாட்டார். பட் நமக்கு வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணணுங்கும் போது நம்ம வந்து பலவிதமான கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ் பண்ணிக்க முடியாதுப்போம். விசு இருந்தால் பெட்டர்னு அடிமானத்தில் பட் இவர்கிட்ட கேட்டால் இவர் வந்து இல்லை விசு பண்ணியிருக்கோம்னு சொன்னார். ஆச்சு, கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்டோரி டிஸ்கஷன் ஓகேயா. ரஜினிட்டி சொல்லியாச்சு, ரஜினி நாங்கள் கதை ரெடி பண்ணிட்டு உனக்கிட்ட டேட்ஸ் எல்லாம் வாங்குறோம்னு சொல்லியாச்சு. ஐ திங்க் பிரசிடென்ட் ஹோட்டல்னு இருக்கு நம்ம பீச்சுக்கு போற வழியில, அங்கே ரூம் போட்டு பாலச்சந்திர சார் விசு நான் மூணு பேர் தான் டெய்லி மீட் பண்ணுவோம். காலம்புரை போய் உட்காந்துருவோம், டிஃபனை சாப்பிடும், உட்காந்து என்னப்பா பண்ணலாம் என்ன பண்ணலாம் பாரு டேரக்டர் வந்து விசு வந்து சார் இந்த இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு டெய் ஒரு கதை உருவாருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட்டோ ரெண்டு நாளைக்குள்ள பண்ணணுமோ இல்லை நாளை காலம்புறக்குள்ள பண்ணிடணுமோ அப்படிலாம் நாங்கள் முயற்சி பண்ண மாட்டோம், ஏன்னா அப்படிலாம் பண்ண சரியாது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு போது நான் சும்மா ஒரு நான் சும்மா செட் பண்ணாவிட்டு மாதிரி உங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் நம்மள்ட்ட இதெல்லாம் கிடைக்காது இல்லையா. நான் ஐ வாஸ் மோர் ஆஃப் அ ப்ரொடியூசர், நான் வந்து அப்போ தான் ஜெமினியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து கவிதாலயம் ஆரம்பிச்சிருப்பேன் நானும் பார்த்தேன். அவர் இப்படியே பேசினிருக்கும் போது ஏ என்னடா சும்மா நீ ஏதாவது உட்காந்து நீ ஏதாவது ஐடியா சொல்லேன்டான்னு சும்மா சும்மா வாழும் என்னை வந்து வெறுப்பே தெரிஞ்சுக்கா சொன்னார். விசுவும் உட்காந்துருக்கான், டைரக்டர் வந்து கேட்குறாரு. நான் சொன்னேன் நீங்கள்லாம் ஜாமம் வாங்க நான் எதையோ சொல்ல போ அது உங்களுக்கு எடுபடணும் இல்லை இல்லை சொல்ல இப்போ அப்படிதான் யாராவது எப்படி சொல்றதை வச்சுருந்தா இப்படி இன்ஸ்பயர் ஆகும்னாரு. அப்போ நான் சொன்னேன் நார்மலா வந்து ஃபாதர் நல்லவங்களா இருப்பாங்க, பசங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு ஈஸி கோயிங்காகவும் இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு இதாகவும் ஒரு கேரக்டரில் வந்து தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு ஒரு இப்படி கொஞ்சம் உமனை சரிங்கியாகவும் அப்படிலாம் இருப்பாங்கங்கிறது தான் நார்மலாக. அது பெரியவங்க வந்து அதெல்லாம் வருத்தப்படா ஐயோ பையன் மாதிரி இருக்கானே நினைப்பாங்க. நாம வந்து உல்டாவா பண்ண எப்படி இருக்குன்னா நாங்க டிசைட் பண்ணிட்டோம் ரஜினி வச்சு டூயல் ரோல்ல பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் பல டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ வந்து இது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு நான் சும்மா சொன்னேன். அதாவது அப்பா ரொம்ப மோசமான கேரக்டர், சன்னு வந்து நல்ல கேரக்டர், சன்னு வந்து அப்பாவை திருத்தினாங்க மாதிரி இருந்தா எப்படி சார் இருக்கும். உல்டா நார்மல்ல இருந்து உல்டான்னொன்னே விசு இருந்தான் சூப்பர் ஐடியா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு டபுள் அமௌண்ட் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டு உடனே ஓகேன்னு டேரக்டர் கிளம்பிட்டாரு. மறுநாள் வந்தா பை த டைம் ராத்திரி ஈவினிங் ராத உட்காந்துட்டு தப தப தபன்னு விசு வந்து ஃப்ரேம் பண்ணிட்டான், நிறைய பேக்கட் இன்சிடென்ட்ஸோட ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி டேரக்டர் இருந்தோம்னா சார் திஸ் இஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னா அவர் தான் அவர் ஒரு சின்னதாக கோடு போட்டால் போருமே அவர் அதை வச்சுட்டு பெரிய இது கொண்டு வர. ஸோ 2-3 days அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆச்சு. இதுதான் விசுவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஆரம்ப கால வரவு. நெட்ரிக்கன் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அதில் ரசிச்சு ரசிச்சு
பண்ணாங்க. அதுவும் பாலச்சந்திர சாரும் விசுவும் உட்கார்ந்து அதை வந்து அந்த அதோட அந்த ஃபாதர் கேரக்டர் தான் அதுல ரொம்ப நோட்டோரியஸ். அதை வந்து அவ்வளவு அருமையா பண்ண ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி பண்ணது வந்து ரெண்டு பேரும் சேர்த்து உட்காந்து பண்ணி ஸ்கிரீன் பிளே பை டைரக்டர் அண்ட் டயலாக்ஸ் விஷுன்னு போட்டு அப்படிதான் வந்து விஷுவோட இது ஆரம்பம். மியூசிக் அகாடமி பக்கத்துல எங்க ஆபீஸ், மியூசிக் அகாடமி பக்கத்துல மாடியில ஆபீஸ், காலங்காத்தால விஷு வந்துருவாங்க. சில நாளைக்கு போய் சீதா டிராவல்ஸுக்கு போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டோம் என்ன வாஸ் அங்கே ஹி வாஸ் ஒர்க்கிங் அந்த டைம். அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்தவுடனே ரெண்டு பேரும் உட்காந்துருப்போம். அந்த அங்கே தான் வந்து எல்லா சீன்களும் எழுதப்படும். ஒரு சீனை எழுதுவான், எழுதினவுடனே நடராஜன் படிச்சு காமிக்கிறேன்ட்டு தவ தவதன்னு படிப்பான். ஏன்னா எப்படி இருக்கிறேன்ட்டு கேட்டு கேட்டவுடனே வந்து எனக்கும் ஒரு சின்ன நம்ம ஜெமினியில் இருந்தது ஆனந்தவனில் இருந்தது ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு இதை உண்டு வச்சுப்பேன். அதை வச்சு நான் வந்து விஸ்வவித்யாலயத்தில் எப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாம்னோடனே ஒன்றும் ஹீ வில் கெட் கன்வின்ஸ்டு இல்லைன்னா ஹீ வில் கன்வின்ஸ் இப்படி இப்படி தான் வந்து எங்களுடைய உறவு வந்து ஆரம்பமாச்சு. இது நெட்ரிக்கன். அப்புறம் புதுக்கவிதை. புதுக்கவிதை முதல்லாம் விசுவாஸ் பிதாஸ் ரஜினியோட நான் விசு ரஜினி முத்துராமன் சார் கேமராமேன் பாபு அப்படி ஒரு ஒரு குரூப்பாக எல்லாம் அவுடோருக்கெல்லாம் கூட விசு வந்துட்டு ரொம்ப ஒண்டர்ஃபுல் டைம். இப்போ நினச்சி பார்த்தா கூட எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நாட்களாக இருந்தது. ஒரு கியூரியாசிட்டியில கேட்குறேன், இப்போ அவர் வந்து அது வரைக்கும் போட்டிருந்த ட்ராமா எல்லாமே பார்த்தீங்கன்னா உறவுக்கு கை கொடுப்போம் அப்புறம் குடும்பம் ஒரு கதமும் இந்த மாதிரி குடும்ப படமாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஸ்டேஜில். அதை தான் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி வந்து ஒரு நெட்ரிக்கன் மாதிரியோ இல்லை புதுக்கவிதை மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியோ ரஜினி சாரை வச்சு பண்ணணுங்கிற அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எப்படி அவரை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி பிலீவ் பண்ணி கொடுத்தீங்க? அது எது வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண வச்சுது? இல்லை இப்போ பாலச்சந்தர் மாதிரி உள்ளவங்க வந்து நீ ஆரம்ப காலத்துலாம் அவர் வந்து ஒருத்தரை பார்த்தாலே ஜட்ஜு பண்ணிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா தான் அவர் அதிகமாக பேச மாட்டார், மற்றவங்க பேசுறத வச்சுட்டு அவங்களுடைய டேலண்ட் லெவல் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது தவிர விசு வந்து பின்னாடி தான் நிறையா குடும்ப ரிலேட்டடாக அதாவது படங்களில் சொல்ற ட்ராமாலாம் ட்ராமா எல்லாமே ஃபேமிலி ஓரியன்ட் அந்த சென்டிமெண்ட்ஸு அந்த மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் தான் இருந்தது. பட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் திங்கிங் அண்ட் ரைட்டிங் கிரியேட்டிங் சீன்ஸுங்கிறது அந்த கான்செப்ட் வந்து பார்த்துருந்துட்டு தான் முதல்ல. ஏன்னா அவருக்கு அவருடைய அவரு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து இந்த இந்த மிடில் கிளாஸ் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தும். பட் விசு வந்து இது மாதிரி விஷயங்களும் பிரமாதமாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு தான் வந்தது. அதோட விசு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. இப்போ வந்து ரஜினி படம்னா ரஜினி படத்தினுடைய அதை அந்த ஆங்கிளில் தான் அது அண்டு விசுவோட எக்ஸ்போஷர் வந்து நிறையா இருந்திருக்கு. எல்லா எம்ஜிஆர் படங்களை பார்க்குறது இல்லையா, அதாவது ஹீரோ ஒர்க்ஷிப்பாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதுல வந்து அத்தாரிட்டி என்ன சப்ஸ்டிட்யூட் நாட் ஓன்லி இந்த படங்கள் மட்டும் இல்லை பின்னாடி ஏவிஎம் படங்களுக்கு இது பண்ணும் பொழுது வந்து ஹி ப்ரூவ்டு ஹிஸ் மெட்டர் ஆஸ் அ கமர்ஷியல் ரைட்டர். அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோ எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சீன் அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக போட்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்கிறது புரிஞ்சு போச்சு. அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். முத்துராம் சாருக்கு என்ன தேவையோ ரஜினிக்கு என்ன தேவையோ முத்துராம் சார்ட்டையும் இது பண்ண முத்துராம் சார் ஜாஸ்தி கரெக்ஷன் பண்ணவே மாட்டார். ஏன்னா விசு சொன்னாக்க கரெக்ட் இத்தனை அவரும் அக்செப்ட் பண்ணிடுவார். அப்படித்தான் வந்து அந்த நம்பிக்கை
பாலச்சந்திரக்கு வந்தது, அப்புறம் எங்களுக்கு வந்தது. அந்த நம்பிக்கைக்கு 1% கூட இது பண்ணாம ஹி ப்ரூவ்ட் தட் இட்ஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ரைட்டர் ஆல்சோ. வெரி நைஸ். ஸோ இப்போ பாலச்சந்தர் சாருக்கு அந்த நம்பிக்கை வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களோட ஒரு இன்டர்வியூலேயே நான் பார்த்தேன், பாலச்சந்தர் சாருக்கு அப்பாவோட மோடி மஸ்தான், பிற்காலத்தில் மணல் கயிறு ஆன படம், அது பிடிக்கவே இல்லை, நம்பிக்கையே இல்லை, அது எடுக்கவே வேண்டான்னு சொன்னாராமே. அது வந்து காரணம், மோடி மஸ்தான் வந்து சக்க போட்டு போட்டு எல்லா சவாலையும் நான் வந்து மினிமம் ஒரு 10 தடவை போய் பார்த்துட்டேன். பார்த்தா ஒரே மாதிரியான ரிசப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கோ. சில டிராமாக்கள் இருக்கும், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து கிளிக் ஆகும், நார்த் மெட்ராஸில் ஆகும். எவ்வளவோ சில டிராமாக்கள் நான் உதாரணங்களே சொல்லுவேன். அண்ணாமலை மண்டபத்தில் போட்டால் வந்து கொஞ்சம் கம்மியான இது இருக்கும், அதாவது ஒரு பேச்சுக்கு. இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஒரு பேச்சுக்கு 100 தடவை கை தட்டுறது சீருக்கு வந்ததுன்னு வச்சுக்கேன். அண்ணாமலை மண்டபத்தில் 40-50 தான் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து இந்த உள்ள இந்த செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் சரியான சப்ஜெக்ட் அர்த்தம். பட் மோடி மசானை பொறுத்த வரைக்கும் அதை போட்ட இடங்கள்ல எல்லாம் நான் கிட்டத்தட்ட 10-15 பிளேஸ் டிஃபரெண்ட் லொக்கேஷன்ஸ்ல பார்த்தேன். போய் பார்த்தபோது வந்து ஹிலேரியஸ், எல்லா சீனுக்கும் எல்லா இடத்துலையும் வரவேற்பு கைத்தட்டும் சிரிப்பு இருந்தது. நான் நினச்சிட்டேன் இது வந்து இது பெஸ்ட்டு, இது வந்து டெஃபினட்டாக பிரமாதமாக சினிமாவுக்கு ஆகக்கூடியதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பிட்டேன். விசுவை வச்சு இந்த மீன் டைம் விசுவை வந்து நாம் டைரக்டராக அறிமுகப்படுத்துறதுங்கிற முடிவை எடுத்துட்டோம். நான் பாலச்சந்திர சார், நான் இன்ஃபேக்ட் நான் பாலச்சந்திர சார்கிட்ட ரொம்ப முக்கியமாக சொன்னது, சார் விசுவை வச்சு நாம் டைரக்டராக அறிமுகப்படுத்தணும் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா ஹீரோஸாக அறிமுகப்படுத்தியாச்சு, ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியாச்சு, தமிழில் பண்ணியாச்சு, தெலுங்கில் பண்ணியாச்சு, நீங்கள் டைரக்டரை அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். விசுவை பண்ணணும்னா அவர் இமீடியட்டாக எஸ் கர்நாடகா பண்ணணும் நான் சொல்லேன். நாம் பண்ணலாம், வேற யாருக்கும் அந்த கிரெடிட் போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்னலமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சொல்லி விசுவை டைரக்ட் பண்ற, விசுவை வச்சு ஒரு படம் பண்றதுங்கிற முடிவை நான் எடுத்தேன். எந்த கதையை பண்றதுங்கிறதுலாம் ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தது. அப்ப என்ன பண்ண, நான் வந்து டைரக்டரை வந்து ஒரு ஏதோ ஒரு சவால் நடந்த போது இது நினைக்கிறேன் எங்கேயோ நடந்தது, இது மியூசிக் அகாடமி எங்கேயோ. அப்போ இவரை வந்து இந்த டிராமா பார்ப்போம் சார், டிராமா பார்த்துட்டு அவரு ஹிலேரியஸா பயங்கரமா சிரிச்சாரு, ரொம்ப ரஷ்யா இருக்கு டிராமா, ரொம்ப ரொம்ப பிரமாதம் பாப்பா என்ன அருமை. ஏன்னா இவருடைய எதிர்நீச்சல் அது மாதிரி டிராமா எல்லாம் அவ்வளவு ஹியூமரஸா பெரிய பேர் வாய்ந்தது. எதிர்நீச்சல் டிராமா பொறுத்த பத்தி குமுதத்துல எஸ்ஐபி எழுதியிருக்காரு. எவ்வளவு முறை சிரித்தோம்னு ஞாபகத்துல இல்ல, ஒரு 100 முறையாவது இருக்கும்னு அவர் எழுதியிருந்தார் அவருக்கு விமர்சனம் உணர்த்துல. இதப்பா இந்த டிராமாவை பார்த்துட்டு அவ்வளவு ரஷ்யாரு பிரமாதமா ஆச்சு வந்துட்டோம். மறுநாள் காலம்பரை வந்தாரு விஷு, நான் டைரக்டர் மூலிவரம் அவசியம் பண்ணும்போது ஏய் பிரமாதம்டா விஷு பயங்கரமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே நான் வந்து சொன்னேன், சார் இதை நாம் வந்து படம் எடுத்துக்கோம், விசுவரை டைரக்ட் பண்ற அறிமுகப்படுத்துகிற படமா மோடி மாசான எடுத்துருவோம் நான் சொல்றேன். நாங்கள் 3 பேர் தான் இருப்போம், நல்லா டேஸ்ட் வரும், சினிமாங்கிறது வேற, டிராமா இந்த டிராமாவில் எடுக்கப்படாது அப்படிங்கிறாரு. விசுவ நானும் ஏற்கனவே பேச்சு வச்சு விட்டா எதா எடுக்கணும்னு. அப்புறம் வந்து இவர் மாதிரி சொன்னால் விசு கடவுள் ஐயோ நட்டு பிடிச்சி அது ஒரு வேலை ஒரு இதை சொன்னாருன்னா விட மாட்டார் அது, அதை மற்றவன் ஒத்துக்கிற வரைக்கும் அடி அடியும் அடிச்சுப்பார். உடனே உடனே அவன் பக்கம் திரும்பிட்டார், விசு என்னடா இவன் அறிவு இல்லாமல் ஏதோ பேசிட்டு அறிவுனா ஒரு நல்ல ஐடியா ஏதோ பேசிட்டு. டிராமா ஓகே, பட் நீ வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும், அது எங்கேயோ இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட், உன்னுடைய லெவலுக்கு அது வேற ஏதோ வேற லெவல்ல அப்படின்ட்டு
அது ஒரு நல்ல விதத்துலதான் அவருடைய எண்ணம். அவன் வந்து நல்ல ஒரு இதா ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டோட பெரிய சக்சஸோட என்ட்ரி ஆகணுன்றதுதான் அவருடைய எண்ணம். ஆனா அது இந்த மோடி மாஸ்டர் இல்லைங்கிறதுல அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். அவர் கன்வின்ஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவாருன்னா வந்து தான் கன்வின்ஸ் ஆனது மட்டும் இல்ல மத்தவன கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் போச்சு. நான் அப்படி முழுசா முதுவா அவனை வந்து கண்ணடிச்சேன். நீ இதுக்கு மேல வச்சுக்காத, ஏன்னா வந்து இது அருந்து போடும், ஒரு எலாஸ்டிக் ஓரளவு தான் இருக்க முடியும், பிஷாம பிஷாம இருக்கு கைப்பட்டு. ஓகே சார், நம்ம டெஃபினட்டா ரைட், நீங்க யூ ஆர் ரைட் சார், அது நாம வேற ஒரு ஸ்கிரிப்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டேன், வேற ஒரு பண்ண சொல்லலாம் சார் சொல்லி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. விசு நடராஜன் என்ன மாதிரி கழு கால வரலாறு அறிஞர், எனக்கு இதான் பண்ண முடியாது இருந்துச்சு. அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா, அவர் போக்குக்கு முட்டணும், அவரை போய் ரொம்ப மறுத்தேன்னா அவர் குடிவாதம் ஜாஸ்தியாகும். பேசாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்தா நேச்சுரலி அவர் வந்து நம்ம கொண்டு வரலாம் பேசாம. அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு, நான் என்ன ஆச்சு திடீர்னு வருவாரு, நான் என்னடா ஆச்சு என்ன என்ன அடுத்த கதை கதை ஒன்றும் பேசலையாருலாம் பாரு அதற்கு வர போடுவாரு. நான் ஒரு நாளைக்கும் அதுவா அவர் வீட்டுக்கு போனேன், வீட்டு என்னப்பா என்ன என்ன. அப்புறம் முதா கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பண்ணி நிறைய யோஜனை பண்ணோம். வேற வேற மற்ற இதுனா வந்து எவ்வளோ தூரம் வரும்னு புரியல. ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். நான் இதுனா வந்து உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கு, காம்பேக்டாக இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர் அவனை வச்சு பண்ணும்போது ஒரு கமர்ஷியலாக எப்படி இன்னும் பெருசாக நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கணும்னா கவிதாலயாக்காகவும் உங்கள் பேருக்காகவும் தான் வாங்கணும். ஏன்னா விசு வந்து எட்டு பை ப்ரூவ்டு பர்சன், அதுக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்கும் போது சேஃப்டியாக இருக்கும்னு பண்ணுறது. ரெண்டாவது காஸ்ட் கம்மியாக பண்ணலாம். நீ வந்து வேற ஏதாவது ஒரு பிடிப்பு, நீ வந்து இப்போ ரஜினி படத்துக்கு விசு எழுதுறான்னா அது உன்னுடைய ஸ்கேலே வேற. பட் வந்து இது காம்பாக்டாக இருக்கும் சார், ஒரு ரெண்டே வீடு. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா விசுவை மட்டும் வச்சுன்னு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஆர்டிஸ்டாக போடலாம், நம்ம கைக்கு அடக்கமான ஆர்டிஸ்டாக போடலாம். நீங்கள் எங்கிட்ட விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறேன், பண்ணால் நமக்கு நல்லா வரும்ட்டு அவருக்கு இந்த கமர்ஷியலையும் இதையும் போட்டு ஒரு மாதிரி ஒரு குழப்பி அப்படி அப்படியா சொல்கிறேன். ஏய் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவன் பா அவன் கேர அவனுடைய கேரியரும் கூட நமக்கு ஒரு படம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஆயிடுப்பேன். ஏன் இல்லை இல்லை சார், அது கரெக்டாக வந்து நீங்கள் கவலையப்படாதுங்க, விட்டுருங்க எனக்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னேன். அப்படியா சரி, நீ ஆஃபீஸ் போனால் வரேன் பேசுவோம்ட்டா. அப்புறம் வந்தார் ஆஃபீஸுக்கு 11 o'clock வந்தார். வந்தால் விசு என்னப்பா இவன் வந்து இதே பண்ணலாங்கிறான், நான் சொல்ல சொல்ல கேட்காம உனக்கும் இதில் தான் அபிப்பிராயம் இருக்கும் கூட இருக்கே அப்படிங்கிறாரு. விஷயமாக இல்லை, எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சரி யோ ஒழிங்க, அப்புறம் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இப்பவே பான் பண்ணுறேன். அது நீ அப்புறம் என்னடா அது வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு நீங்கள் என்ன சொல்லக்கூடாதா, இவருக்கு தான் தெரியாது இவனுக்கு ஒரு புதுசு சினிமா இருக்கு நீங்கள் சொல்லக்கூடாதான்னு என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுடைய குட்வில் தான் அப்படின்னு. நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு அரை மனசு முக்கால் மனசு ஒத்துண்டா போட்டு இல்லை சார் நான் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்து எடுத்து போட்டு காமிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஓகே வாங்கிட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன்னு ஒரு மாதிரி பண்ண. ஓகே ஓகே ஏதோ பண்ணுங்கப்பா, எப்படா என்ன பண்ணுறேன்னு இல்லை சார், ஒரு வாத்தியார்கிட்ட சொல்லி சாஷியல்ட சொல்லி ஒரு நல்ல நாள் ஒரு பார்த்து நான் இன்வைட்ட ஆரம்பிச்சுக்கோட்டு அவ்வளோதான். விடல இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும் யாருக்குமே தெரியாத ஒரு மேட்டர் ஐ வாண்ட் டு ஷேர். என்ன பண்ணா கேரக்டர் யார் யாரை போகணும்லாம் பேசிட்டோம். இதுல வந்து நீ அந்த படத்துல யூ ஆர் தரோ வித் கேரக்டர்ஸ் இல்லையா? இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் மனோரமாவை போடலான்னு ஃபீஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சைடு சேகர எஸ்வி சேகரை கூப்பிடலாம், அந்த மாப்பிள்ள கேரக்டருக்கு அவங்க
நம்ம இவனுடைய சிஸ்டர் இருந்தார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சிஸ்டர் அவர் இருந்தார். அவளை ஹீரோயினா போட்டு எல்லாம் ஆயிடுத்துமா. ஆனவுடனே மனோரமாவுடைய ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு வருது. நானும் இதெல்லாம் டைரக்டர் தலையிடுறதுக்கு அப்புறம் கிடையவே கிடையாது. நானும் விசுவும் தான் எல்லாம் டிசைட் பண்ணுவேன். உட்காந்து பேஷண்ட் இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், அந்த கேரக்டர் நேம் எழுதி எம்ஆர்கே அப்படின்னு எழுதினான். நான் வந்து எம்ஆர்கேன்னு வேற ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் இந்த டயத்துல இருந்தேன். கொஞ்சம் காமெடியா இது பண்ணுவாங்க எம்ஆர்கே. நான் வந்து யாருப்பா அந்த எம்ஆர்கே அதெல்லாம் சரியா வராதுப்பா அப்படின்னு. இல்லை சார், இது வந்து என் பிரதர் ட்ராமால பண்ணானே என் பிரதர் கிருஷ்ணமூர்த்தி, அவன் தான் சார் பண்ண இந்த ரோல் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், விசு வந்து வேண்டாம், நீ வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனையும் உன்னுடைய இதையும் மிக்ஸ் பண்ணாது. நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது இது அது நீ அவங்கள்ட்ட பாசம் வச்சுக்கிறது அதெல்லாம் தட் இஸ் டிஃபரெண்ட். பட் சினிமான்னு ஒரு ட்ராமால நான் நன்னா பண்ணேன். நோ டவுட் கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணேன். அப்பெல்லாம் கிருஷ்ணன் அப்புறம் பண்ணேன், நன்னா பண்ணான். பட் வந்து சினிமாவுக்கு வந்து அதுவும் வந்து மனோரமாவோட பண்ணும்போது ஒரு ஸ்டேச்சர் தேவை. ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட் யூ சம் அதர் ஆர்டிஸ்ட் சொல்றேன். லாவண்யா யூன் பிலே அவன் என்ன சொன்னான் சார், அது வந்து கிருஷ்ணன் என் பிரதர் கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த ரோல் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு இந்த சினிமாவே வேண்டாம். அதாவது அவனுடைய நான் வந்து பிற்காலத்துல அவனுடைய பிடிவாதத்தை ரசிச்சவனும்னா அதை கண்டிச்சவனும்னா அது அதெல்லாம் வெவ்வேறு எப்படி சொல்லுச்சு. ஒரே சொல்லணும், அந்த ரோல் வந்து என் பிரதர் கிருஷ்ணமூர்த்தி தான் பண்ணணும். என்னடாது இது வந்து இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்ட்டு எனக்கு அரை மனசு. அதாவது ஐ வாஸ் நத்திங் அகேன்ஸ்ட் கிஷ்மு, பட் ஐ வாஸ் மோர் ஒரே தி காஸ்டிங். அது அமையணும், சரியா வரணும். ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி சரியா பண்ணலன்னு வச்சுக்கோ, ட்ராமால பிச்சு போதெல்லாம் அதுதான் விஷயம். ஆனால் அது வந்து ஹி வாஸ் வெரி ஸ்டபன். அதாவது இல்லைன்னா நான் ப்ராஜெக்டே ட்ராமா பண்ணி சரி சொல்லி கிருஷ்ணமூர்த்தி ஃபிக்ஸ் பண்ணி அப்கோர்ஸ் கிஷ்முங்கிற பேர் அதுலயே வச்சுட்டோமா இல்லையாங்கிறது எனக்கு அவ்வளோ ஞாபகத்தில் இல்லை. அண்ட் அவன் எங்கேயோ போட்டான் அந்த ஒரே படத்தில். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். ஏன்னா விசுவோட டேலண்ட் தெரியும் வழி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமுடைய டேலண்டை எனக்கு அப்போ சரியா புரிஞ்சுக்க முடியல. அது ஒரே படத்துல எங்கோ போட்டான் அப்புறம் கையே பிடிக்க முடியல கிருஷ்ணு. அது அது விஷயம். ஸோ இந்த படம் நான் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சார் ரஷ் பாக்குறீங்களான்னு நடுவர் விட்டு ஒரு வருஷம் பார்க்கணும் ஒன்றும் பார்க்கணும் இப்படியோ படத்தை முடிங்க அப்படின்னு அரை குறை அவருக்கு கோபம். அதில் படம் முடிச்சிருச்சு அந்த ஃபர்ஸ்ட் காப்பி குட் லக்னு அப்போ எந்திர தியேட்டர் அதில் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறோம். ஒரு ஒம்பது நார்மலாக என்ன பண்ணுவோம், 9 மணிக்கு படத்தை சொல்லுவார். அவருக்கு வந்து 9 to 12 பார்த்துட்டு மதியானம் போகிறதுக்கு அவர் அவருடைய கன்வீனியன் டைம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு நினைப்பார். ஸோ 9:00 போட்டுட்டு இன்டர்வல்ல ஒன்றும் இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வெளில கூட இருந்த எல்லோருக்கும் ஹாப்பி. இன்ஃபேக்ட் இப்போ புஷ்பா வாழலாம் கூட வந்தாங்களா தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் கூட ஹாப்பி. இவர் மட்டும் மூஞ்சி ஒன்றும் வச்சுட்டு இருக்க வந்துட்டு என்னடா படம் எடுத்துருக்கீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் குத்தவாளி மாதிரி என்னடா அவனை பார்த்து என்னடா படம் எடுத்திருக்க இவன் வேற அப்படின்னு எனக்கு என் கைய பார்த்து இவன் வேற என்னடா நீ உன்னுடைய கேலிபருக்கு நீ எப்படிப்பட்ட படம் எடுத்துக்கணும்னு நான் நினைச்சேன். சரி ஓடிப்போ, ஏ என்ன இன்னைக்கு ரிலீஸ் அடிச்சு சொல்லிக்கா, சரி அடுத்த படமும் நல்லா பண்ண ஓகே அப்படின்னு தரதுன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இதுவே இல்லை, ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஷோ போடுறேன், அடி எல்லாரும் விவாதம் பண்றாங்க, எல்லாரும் வந்து அப்பவே சூழ்ந்துக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ எல்லாம் போடுவாங்க மேனா தியேட்டர்ல, இதுல ராதாகிருஷ்ணன் கொடுத்தாரு. அப்போட்டா ஹில்லேரியா, ஒவ்வொரு ஷோக்கும் ஏறுறது. இந்த ரிலீஸ் ஆகிறது படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒவ்வொரு ஏரியாலையும் 3 பிரிண்ட் 4 பிரிண்ட் போடணும், வந்து அவங்க 2 பிரிண்ட் 3 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் போடுறாங்க.
சூப்பர் டூப்பர் ஹிட். அப்பவும் டைரக்டர் ஒத்துக்கல. ஹண்ட்ரட் டேஸ் படம், ஹண்ட்ரட் டேஸ் ஆகுது. உட்லன்ஸ்ல உட்லன்ஸ்ல நம்ம விழா வைக்கிறோம், ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் வைக்கிறோம். வந்தாரு ஷீல்ட் எல்லாம் அடிக்க வைப்போம் அழகா. அவர் தான் கை என்ன, அவர் கையால் ஷீல்ட் வாங்கினா எவ்வளவு பேர் தவிச்சுருப்போம். எல்லாரும் போது எல்லாம் கொடுக்குறாரு, ஷீல்ட கொடுக்குறாரு. மை கிட்ட வந்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னாரு, இந்த பாருங்க இந்த படம் எடுத்துட்டோம், நான் தான் ப்ரொடியூசரையும் நடராஜன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு இந்த படம் பிடிக்கல. ஆரம்பத்துல பிடிக்கல சொன்ன விடாம இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க இது பண்ணிட்டானுங்க. படம் சூப்பர் சக்சஸ், படம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனு, அந்த ஷீலெல்லாம் வேற நானே கொடுக்குறேன். இருந்தாலும் எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு அதை கடைசி வரைக்கும் மெயின்டைனே பண்ணாங்க. ஆனாலும் வந்து ஒரு விஷயம் நிஜமா அப்ரிஷியேட் பண்ணணும், அவர் தான் ப்ரொடியூசர்னாலும் அவருக்கு பிடிக்கவே இல்லை ஆரம்பத்துல இருந்துனாலும் அதை அவர் எடுக்க விட்டுருக்க. அதுதான் அதான் பாலச்சந்தர், அதாவது அவருடைய கிரேட்னஸ் என்னன்னா, அதாவது தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாரு. அது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அவர் அவருடைய அவ்வளவு ஒரு இதுக்கு காரணமே வந்து அவருக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சு அதை கமர்ஷியலா எடுபடாத தெரிஞ்சா கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். இதை கொடுத்துடுறோம், இதை பத்து வருஷம் கழிச்சு உனாவது ரஷ்யா கூட ஓகேன்னு பண்ணக்கூடிய இது. அதை அப்ளை பண்ணார் இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு, அதை அப்ளை பண்ணார். சரி அதுக்கு மினியம் இதுக்கு மீறியும் ஜெயிச்சுனாலும் ஓகே, ஜெயிக்கலன்னா அவனை இன்னொரு படம் டைரக்ட் பண்ண வச்சு அதை வந்து நம்ம நாம ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுவோம்னு ப்ரூவ் பண்ணுவோம்னு நினைப்பாரு. நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுப்போம். ஏன்னா நாங்க நினைச்சது ஜெயிச்சு கொடுத்தோம், அதை அவற்றை சொல்ல முடியாது. அவர் சேர்த்து சட்டையை பிடிச்சிருவாரு, அதனால அதிகம் அதிகம் சகிச்சுட்டு அது ஹிலேரியஸ் இதுன்னு வச்சுக்கோங்க. ஹிலேரியஸ் வெரி நைஸ். அப்பாக்கும் பாலச்சந்திர சாருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ரெண்டு இன்ஃபுளுன்ஸ் சொல்றேன். திரு கேபி சாருக்கும் அப்பாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு நடராஜன் அங்கிள் கிட்ட கேட்டோம். அவர் வந்து ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன சொல்ல போறாருங்கிறத அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு இன்சிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது அவர் சொன்னார் இல்லையா, மணல் கயிறு படம் வந்து படம் இல்லை, அந்த ட்ராமா வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதை படமா எடுக்கிறதுல கேபி சாருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு வந்து நடராஜன் சார் அவர் வேற ரவுட்ல ட்ரை பண்ணி அவரை வந்து அதை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. என்ன பட்ஜெட் கம்மியா இருக்கும், ரெண்டே வீட்டில் எடுத்துடலாம், அது வந்து ஈஸியாகவும் இருக்கும். வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கடக்கமான ஒரு கதை படம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் பட்ஜெட் அது வந்து போட்ட காசு வந்துடும் அப்படிங்கிறத ஆங்கிள் அவர் ட்ரை பண்ணாருன்னா அப்பா வேற ரூட்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு அந்த ட்ராமா பார்த்துட்டு வரைச்ச கேபி சார் அப்பா அண்ட் அவங்க கேபி சார் ஒய்ஃப் இருந்திருக்காங்க, கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க, டிரைவர் வந்து வண்டி ஓட்டின்னு வந்திருக்காங்க. வரும்போது என்ன இருக்கு, அவர் வந்து திட்டிட்டே வராராம், டிராமா வந்து நல்லாவே இல்லை, என்னடா டிராமா போடுற கதையாடா இது அதுன்னு சொல்லி கண்ணா பின்ன திட்டிட்டே வராராம். ராஜாண்ணாமலை மன்றத்திலிருந்து மயிலாப்பூர் அவரோட வீடு வரைக்கும் கார்ல அப்படியே திட்டிட்டே வராராம். அப்பா வந்து மனசுக்குள்ள சொல்லிட்டாராம், என்ன இப்படி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, விசு இது வந்து இப்ப இந்த அரை கிலோமீட்டர், அதாவது அவர் வீடு இன்னும் அரை கிலோமீட்டர்ல வரப்போகுது, இந்த அரை கிலோமீட்டர்ல நீ அவரை கன்வின்ஸ் பண்ணலன்னா உன் லைஃப் இதுக்கப்புறம் காலி, அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கவே மாட்டார், அந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒத்துக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிட்டாராம். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோடனே பார்த்தா வண்டியில கேபி சாரோட ஒய்ஃப் இருக்காங்க, ராஜமாமி அவங்க இருந்தோடனே அவர் என்ன சொன்னாரா, சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல, இந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க, மாமியை கேட்போம், நீங்க சொல்லுங்க மாமி உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டோடனே உடனே வந்து அவரோட ஒய்ஃப் வந்து சொன்னாங்களாம், அவருக்கு என்ன தெரியும், சூப்பர் கதை, இதை படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்களா. அவங்க சொன்னோன்னு கேபி சாரால ஒண்ணுமே பண்ண முடியலையா. ஸோ அவர் வந்து என்னடா அது இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் டிரைவர் கிட்ட கேட்டாரான், உனக்கு என்னடா உனக்கு இந்த கதை பிடிச்சதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. சூப்பர் கதை சார், இதை சினிமாவை எடுத்தா சூப்பரா ஓடும் அப்படின்னு அவரும் சொன்னாராம். சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து வந்து
இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா கேபி சாரால ஒண்ணுமே சொல்ல முடியலையா. அதுக்கப்புறம் சரிப்போ நட்ராஜன் சார் வேற சொல்றாரு, இவர் வேற சொல்றாரு, இவங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க, எல்லாரும் சொன்னோன்னே அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, சரி ஓகே எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். ஒரு குரு ஆசான் மென்டர் அப்படின்னா நம்ம தலையில குட்டி இது சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இல்லை, நம்ம சேலஞ்சிங் டைம்ஸ்ல நம்ம கூடவே வரவங்களும் தானே. அதையும் பண்ணார் கேபி சார். அது எப்பன்னா ட்ராமா சினிமா இந்த ரைட்டிங் அண்ட் இந்த டிராவல் ஏஜென்ட் அப்பா வேலை பார்த்து இந்த டைம் அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தருணத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சீரியஸா மூவிஸ்ல ட்ரை பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. அப்போ வேணா இந்த வேலையை விட்டுலாமா அப்படின்னு அவர் மைண்ட்ல வந்திருக்கு. அப்போ எப்படி விடுறது, ஃபேமிலி இருக்கு, மூணு குழந்தைங்க வேற வந்தாச்சு, அப்போ எப்படி வேலையை விடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ கூட நின்றவர் வந்து கேபி சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, தைரியமா வேலையை விடு, நீ இந்த ஃபீல்டுல அதாவது மூவி ஃபீல்டில் நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. அதான் அப்பா கையில ஒரு 5000 ரூபாவை கொடுத்து மாசம் மாசம் இந்த 5000 ரூபாவை நீ வந்து கூச்சமே படாம இங்க வந்து வாங்கிக்கோ, எதுக்குமே யோசிக்காத, கூச்சப்படாத, வந்து வாங்கிக்கோ. உனக்குன்னு ரெகுலரா ஒரு காசு இந்த சினிமால வர வரைக்கும் இதை நீ வந்து வாங்கிக்கோ என்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நல்ல நேரம் எப்படி அப்பாவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 5000 ரூபாய் கொடுத்து ஒரு சினிமால ரைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறமா 5000 ரூபாவை சும்மா வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்பாவுக்கு தேவையே இருக்குல்ல. அடுத்து 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 படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எழுதுறதுக்கு, நடிக்கிறதுக்கு, டைரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு இப்படி நிறையா வந்து பெரிய ஆளாயிட்டார். ஸோ தலையில் குட்டினது மட்டும் இல்லாமல் கூடவே கை பிடிச்சி நடந்து வரக்கூடிய ஆசானாவும் அவர் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஆசானெலாம் யாருக்கு கிடைப்பாங்க? ஸோ கேபி சாரை பற்றி சொன்னபோது எனக்கு இது ஞாபகம் வந்து இதை நான் சொன்னேன். நட்ராஜன் சார் என்ன சொல்ல போகிறாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா. Please like, share, comment and subscribe. Thank you.